செரிமான குழம்புக்கு தேவையான ஜாமான். இந்த அளவு தான் புளி போடணும் இந்த பூண்டு வெங்காயத்துக்கு. இந்த ஜாமான் வந்து நான் குமியெல்லாம் எடுக்கலை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இங்கே மல்லி ஒரு ஸ்பூன்னு, ஜீரகம், சோம்பு, ஓமம், இது மிளகு மட்டும் அரை ஸ்பூனும், ரெண்டு வரமிளகாய் தான். உரப்பில்லாமல் செய்யணும். சின்ன வெங்காயம் வதக்கிக்கணும், புளியும் போட்டு வதக்கிட்டு எல்லாம் அரைச்சிட்டு மிக்சியில் தாளிக்கையில் பார்க்கலாங்களா. செரிமான குழம்புங்க இது. இந்த குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க, நல்லா வாய்வு போகும், தாய்ப்பால்லாம் நல்லா சுரக்கும். அதுக்கு நம்மளும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தாளிக்கையில் பார்க்கலாம். எல்லாம் நல்ல நேரில் தான் வதக்கணும். என்ன காஞ்சாலும் இந்த எல்லா ஜாமானையும் போட்டு நம்ம வறுக்கணும். சும்மா காசு போடணும், மறந்து வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதோட அந்த புளியும் போட்டு வதக்கி வெங்காயத்தை வதக்கி எல்லாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அந்த பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்களா. நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நார்லாம் எடுத்துட்டு இந்த அளவு புளி எந்த பண்ண உரப்பிடாம செய்யணும். கொஞ்சமா செஞ்சு காட்டுறேன், உங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ. நம்ம கொஞ்சம் நிறைய இது மாதிரி ரெண்டு பங்கு மூணு பங்கு தேவைன்னா ஜாமான்லாம் அது தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். செக்கப்பெல்லாம் வதக்கணும். கண்ணாடி மாதிரி ஆனோன்னு நம்ம கீழே ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு தாளிக்கையில் பார்க்கலாம். நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெய் நெய் ஒரு ஸ்பூனு, விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் நல்ல காய் கருவேப்பிலை பச்சையாக இல்லை, நிழலில் உணர்த்தின கருவேப்பிலை தான், அதுவும் போட்டுக்கலாம். வாசமாக நல்லா இருக்கும். ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மீடியமாக வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்களா. இது மாதிரி தான் அஞ்சரை பெட்டி ஜாமான் பூரா இதில் இருக்குது.
மருந்து குழம்பும்பாங்க, செரிமான குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. வாய்வு போகும். இந்த குழந்தை பண்ணவங்களுக்குலாம் நல்லா இந்த பூண்டு பால் சோறு பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. செரிமான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தான் செஞ்சு பாருங்கள்.